யாழ்ப்பாணம் அணிலைத்தீவு மூன்றாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடா பிரம்டனை வதிவிடமாகவும் கொண்டு சிவருபன் சிவஞானம் அவர்கள் 1/3/2024 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலஞ்சென்றவர்களான சங்கரப்பிள்ளை வள்ளியம்மை தம்பதிகள், வைத்தியநாதி நல்லம்மா தம்பதிகளின் அன்பு பேரனும், காலஞ்சென்ற சிவஞானம் மகேஸ்வரி தம்பதிகளின் அருமை மகனும், பரமலிங்கம் சாமலவள்ளி தம்பதிகளின் அன்பு மருமகனும், சுஜிகலா அவர்களின் பாசமிகு கணவரும், சிரோஷ் அவர்களின் பாசமிகு தந்தையும், வனஜா அவர்களின் அன்பு சகோதரரும், சுப்பையா, காலஞ்சென்றவர்களான சின்னையா, பாலசிங்கம் மற்றும் சரோஜா, சகுந்தலா ஆகியோரின் பெறாமகனும், தங்கம்மா, பூமணி, காலஞ்சென்றவர்களான ராசமணி, மோகனராசா மற்றும் சண்முகராஜா, பேரின்பராசா ஆகியோரின் மருமகனும், ராஜ்குமார், பாஸ்கரன், சசிகலா, பிரதீபன், செந்தூரன், சுபாஸ்கரன் ஆகியோரின் மைத்துனரும், தவச்செல்வி, தயாலினி, சுதாகரன், சுஜிதா, ஜெயமதி ஆகியோரின் மைத்துனர் வழி சகோதரரும், ஜெதுஷன், தனுஷன், விதுஷன், மிதுலா, கபிலா, சபீனா, சகித், ராஹித், கஜன், கேதன், வள்ளி, பிரணவ், இஷானா, அஞ்சனா, அனன்யா ஆகியோரின் மாமாவும், விபிஷன், வாஷினி, வாரணா ஆகியோரின் சிறிய தந்தையும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் பார்வைக்காக 6/3/2024 புதன்கிழமை பிற்பகல் 5 மணி முதல் பிற்பகல் 9 மணி வரையும், பின்னர் 7/3/2024 வியாழக்கிழமை முற்பகல் 8 மணி முதல் முற்பகல் 9 மணி வரை பிரம்டன் கிரமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் கனடா எனுமிடத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டு அன்னாரின் இறுதி கிரியைகள் 7/3/2024 வியாழக்கிழமை முற்பகல் 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை பிரம்டன் கிரமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் கனடா எனுமிடத்தில் இறுதி கிரியைகள் இடம்பெற்று 7/3/2024 வியாழக்கிழமை முற்பகல் 11 மணி அளவில் பிரம்டன் கிரமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் கனடா எனுமிடத்தில் அன்னாரின் பூதவுடல் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி சுஜிகலா 1416-27-43-193, மைத்துனர் ராஜ்குமார் 1416-27-36-037, சகோதரி வனஜா 1289-55-63-0100, சகோதரன் ரமணன் 1416-47-32-241, மாமா சண்முகராசா 1647-99-81-244, மாமா பேரின்பராசா 1647-40-02-58. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.